ஹாய். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்தே உத்திஷ்ட நரஜா தூல கர்த்தவ்யம் தெய்வாங்கம். சாரி மகாகவி, செந்தூரம் இரத்த வர்ணம், அதிகாலை சிவந்த வானம், புரட்சி பொங்கும் இளைய நங்கை, கண்களெங்கும் கனல் சிவக்க, கண்களெங்கும் கனல் சிவக்க ருத்ரகாளி எழுந்து நின்றாள். ருத்ரகாளி எழுந்து செத்தவன் பேரு ராமமூர்த்தி, ஆளுங்கட்சி சார்பா தேர்தலில் போட்டியிட இருந்தாரு. உயிரோட இருந்தா நாளைக்கு இன்னும் நாமினேஷன் போட்டிருப்பாரு. துரதிருஷ்டவசமா இந்த ராஸ்கல் அநியாயமா அவரை கொண்டுட்டாங்க. என்ன பண்றீங்க?
அதனாலதான் இவ்வளவு சின்சியரா இருக்கீங்க. தேங்க்யூ சார், வரேன். ம், இந்த மாதிரி விஷயங்கள் உங்க டிபார்ட்மெண்ட் ரொம்ப தான் அலர்ட்டா இருக்கும். பாவம், அந்த பொண்ணு உங்களை ரொம்ப நம்பிட்டா. இந்த மூணு பேருக்கு ஆல்டர்னேட்டிவா நம்ம கிருஷ்ணமூர்த்தி வேற மூணு பேர் அமைச்சு வைப்பான், அவங்கள உள்ள தெளிது. செத்து போன ராமூர்த்திக்கு ஆல்டர்னேட்டிவா நான் நாமினேஷன் போட போறேன். அப்புறம் எனக்கு ஆல்டர்னேட்டிவா எவனும் வராம பந்தோபஸ்த் ஸ்ட்ராங்கா இருக்கணும். என்ன கதவுகள் திறந்திருக்கு, இளமை சுகம் இருக்கு, இரவிருக்கு கொண்டாட.
ரசம் இருக்கு, உள்ளுக்குள்ள இதழ் இருக்கு, இதழுடன் ரசம் இருக்கு, இடம் இருக்கு கொண்டாட. ஓட ஓடிவா, நீ பாடிவா. ரோடெல்லாம் பார்த்து பார்த்தோடு கூத்து ஆடட்டும் ரோஜாக்கள். கங்கி கங்கி கங்கியே, நாங்கள் ஹீரோயின் பாவிக்கு மாறும். ஹாப்பி ஹாப்பி நியூ இயர், இனி நாங்கள் ஹீரோ டுமாரோ, ஹீரோ டுமாரோ. ஜனவரி பிறந்ததடி, கரகமும் கலந்ததடி, மகளிவள் ஆட்டுப்படி, மாப்பிள்ளையும் வந்தாண்டி. செவிதழும் எளியதடி, சிரிப்புகள் தவழ்தடி, சொன்ன மணி வைரமடி, புவே உந்தன் புவேனி. இளமையில் சேர்ந்துக்கடி, இனிமையில் நீந்திக்கடி, காலத்தை புரிஞ்சுக்கடி, வாடியம்மா ராசாத்தி. அலை பாயுதே கலை மாந்தளே, ஹாப்பி ஹாப்பி நியூ இயர், இனி நாங்கள் ஹீரோ குமரு. ஆடி பாடலா ஆசி தீரவே, அவனுக்கு மணியாடு வந்துருக்கா? அப்ப பார்த்தீரா? அருணா அடிச்ச பந்து கைக்கு அடக்கமா தான் இருக்கு. கெட்டியா தான் இருக்கு. காலங்காத்தாலும் வந்திருக்கேன். ஒரு வேற விஷயமே வெளியூர் போயிருந்தேன், கைநாட்டு வைக்கலான்னு இப்ப வந்தேன். நேற்று வைக்க வேண்டிய கைநாட்டை இப்போ வச்சா தப்பாச்ச. சரி, ரெஜிஸ்டர் உள்ள இருக்கு, கைநாட்டு வச்சுட்டு போ. எஸ்ஐ இருக்காரு, ஜாக்கிரதை.
சொத்துக்கள் மாதிரி எஸ்ஐ நாவர்த்தன் இருக்கேன், அதை மறந்துட்டு திறந்து வீட்டுல நாய் நுழையிற மாதிரி நுழையறியா? இல்ல இல்ல, கை நாட்டு போடலான்னு வந்தேன். ஏன் ராத்திரி வரலையாடா? ஒரு வேலையா போயிருந்தேன். வேலை முடிஞ்சுதா? வேலை மேல போனா வேலை மேல. உன் இஷ்டப்படி எல்லாம் இங்க வர்றதுக்கும் போறதுக்கும் இது என்ன உன் மாமியார் வீடு நினைச்சாடா? எனக்கு பொண்ணு இருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிறியா? இவங்க அம்மா தான், பண்ணிக்கிறியா? பாட்டிக்கு பைத்து எங்க அம்மா செத்து போயிட்டாங்க. போட்டோவுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? நிஜமாவே நான் அனாதை தானா? எனக்கு யாரும் இல்லையா? நான் இருக்கண்டா, நான் தான், நான் தான் அப்பா. என்னை ஏன் வாடன்ட்டு விட்டு வளர்த்தீங்க? நீ திருடனா மாறிடுவேன் பயந்துதான். திருட்டுத்தனமா வளர்த்தீங்களா? திருட்டுத்தனமா வளர்க்கறது வேற, திருடனா வளர்றது வேற. அது நடக்கக்கூடாதுன்னு தான் உங்க அம்மா ஆசைப்படிய. நீ பச்சை பிள்ளையா இருக்கும்போது வாயில்லா ஜீவன்கள் கூட தன் குட்டிகளை யாராவது தொட வந்தா அதை கடிக்க வரும். அந்த மிருகங்களை காட்டில் நீங்க கேவலமா இருக்கீங்களே. ஆமாடா, நான் அந்த மிருகத்தோட ரொம்ப மோசமா இருந்துகிட்டேன். ஏன் தெரியுமா? நாங்க அந்த மிருகங்கள் மாதிரி கூட பழைக்கலடா, அதை விட கேவலமா பழைச்சிட்டு இருக்கோம். போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட கோழி சகலம் பாக்குறாங்கடா. தெற்கு பக்கம் தலை சாச்சிருச்சுங்க, அந்த பக்கம் போனா மஜாவோ மஜா. டேய், நீங்க போக வேண்டியது தெற்கு பக்கம் இல்லடா, லக்ஷ்மி லக்ஷ்மி இருக்கிற பக்கம். இது கல்யாண சீசன், வேற எதுவும் கிடைக்காம போனாலும் புது உருப்படி ஏதாவது கிடைக்கும். போங்கடா. என்ன அதுக்காகத்தான் கொண்டியா? சீதாராம் பொண்டாட்டியா? எஸ் சார். இதுவரைக்கும் கண்ண படல செம்ம கட்ட. என்ன விடு, என்ன விடு, ஐயோ என்ன பண்ணிடாத, என்ன
சரி, நான் ஒத்து போயிருக்கலாம். அநியாயமா செத்துட்டா. நடந்ததெல்லாம் மறந்துடு, இந்த ஊரை விட்டு போயிடு. குட் மார்னிங் சார். என்னையா ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஒண்ணு இல்ல சார், பெத்த குழந்தை பிறந்திருக்கு. குழந்தை மட்டும் இல்ல, உனக்கு சம்சாரமும் ரெண்டுதான். சரியா, வீடு கூட ரெண்டு கட்டிட்டியாம, சின்ன வீட்டுக்கு ஒண்ணு பெரிய வீட்டுக்கு ஒண்ணுன்னு. நீ சம்சார ரிஜிஸ்டர் மாத்திரம் ரொம்ப பேலன்ஸா மெயின்டைன் பண்ற, ஆனா சர்வீஸ் ரிஜிஸ்டர்லாம் கொஞ்சம் அன்பேலன்ஸ்டா இருக்கிறியப்பா. ஐயோ, எனக்கு வேண்டாதான் சொல்லிருப்பான் சார். டாக்டருக்கு வயிற்று இருக்காம விட மாட்டான், போலீஸ்க்கு வயிற்று அடிக்காம விட மாட்டான். போகட்டும், நம்ம கணக்கு என்னாச்சு? எங்க கிளம்பி அனுப்பிச்சிட்டேன் சார். என்ன அனுப்பிச்சிட்ட? நீ அனுப்பிச்சது பொண்ணோட நிச்சயதார்த்த செலவுக்கே பத்தல. சொல்ல மறந்துட்டேனே, உன் கைராசிதான் பொண்ணுக்கு அந்த இடமே முடிஞ்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம் சார். சந்தோஷம்னு சும்மா சொன்னா பத்தாது, செயல்ல செஞ்சு காட்டணும். என் பொண்ணுக்கு எவ்வளவு நகை போடலாங்கிற? அது வந்து என்னையா வந்து போயின்னு வாய்ப்பாடு மறந்த ஸ்டூடெண்ட் மாதிரி. என்றி என்றியா? இப்படி வா உட்காரு. உக்காரியா, இப்ப சொல்லு, நீதான் சிஐ, ஓம் பொண்ணுக்கு தான் கல்யாணம், நான் தான் மாப்பிள வீட்டுக்காரன் நினைச்சுக்க, எவ்வளவு நகை போடுவேன்னு சொல்லு. ஒரு 20 பவுன் போடுவேன் சார். நீ சரியான கஞ்ச பிசுனாரியா, உன் அந்தஸ்து நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியா. அது என்ன அது இதுன்னு? இப்ப உனக்கு வயசு 40 தானே, 40 பவுன் போடு. இன்னும் ஏகப்பட்ட ஸ்டேஷனுக்கு போனோம், பாக்கி அங்க பாத்துக்கிறேன். என்ன வரட்டுமா? தூ, நாய் பழப்பு, பணம் வேணும் நகை வேணும்னு இருந்தால் வந்து என் உயிர் எடுக்கிறான். ஊரெல்லாம் நான் போடுங்கிற இவனடானா? ஓம் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்கற மாதிரி ரொம்ப தான் சலிச்சுக்கிற. அவ்வளவு சலிப்போட நீ ஒண்ணு இந்த ஸ்டேஷன்ல வேலை செய்யாத. கும்போன எஸ்ஐ இந்த ஸ்டேஷனுக்கு வரணும்னு ரொம்ப ஜொல்லு விட்டுகிட்டு இருக்கான். அவனை இங்க டிரான்ஸ்பர் பண்ணிட்டு உன்னை பரமக்குடிக்கு மாத்திடுறேன். அந்த தண்ணி இல்லாத காட்டுல மண்ணை தோண்டி மாமூல் கிடைக்குதான்னு பாரு. போய்யா புறம்போக்கு. சார் சார் சார், நான் புள்ள விட்டுக்காரன் சார், அப்படிலாம் செஞ்சிடாதீங்க சார். கல்யாணத்துக்கு குடும்பத்தோட வந்து சார். எஸ் சார். டேய் என்ன வேணா? இவதான் கௌரி, உன் சித்தப்பா பொண்ணு. இவளை பெத்து போட்டு அப்ப நான் தான் செத்துட்டாங்க. இவளுக்கு பாலன் ஒரு அண்ணன் இருக்கான். அந்த கொலகாரனை பத்தி பேசாதீங்க. நம்ம கிட்ட பாலாட்டுனா ஒட்டன் நறுக்கி விடுவேன். என்ன தம்பி சாப்பிடுறியா? வணக்கமா. அப்படி போடு, கோழி மசாலாவா? அப்பா, இதோட இன்னும் ரெண்டு கிளாஸ் பட்டசர்க்கு எடுத்து வச்சுக்க. போதும், ஒரே கை நாட்டு தான். எங்க எஸ்ஐ வச்சதுதான் சட்டம், அவரை யாரும் அசைக்க முடியாது. இவரோட பேசிட்டு இருந்தா விடுந்தே போயிடும். வாய மூடு. தம்பி ஊருக்கு புதுசா வந்திருக்குல்ல, அதான் நம்ம ஊரை பத்தி வேலை வரைய சொல்லிட்டு இருக்கேன். இல்லன்னா எஸ்ஐக்கு புதுசா நம்ம தம்பி போலீஸ்ல மாட்டிக்கிச்சுன்னா உடம்புக்கு மஞ்சள் பத்து போட வேண்டியதுதான். இந்த ஊரு போலீஸ்காரனுங்க ரொம்ப மோசமானவனுங்க. காரியம் ஆகணும்னா அதை இதை சொல்லி காலை பிடிப்பானுங்க. அவங்க லாபத்துக்காக கொலை கொள்ளை திருட்டு எல்லாத்தையும் பண்ண சொல்லி எங்களை தூண்டி விடுவானுங்க. நாசமா போற பாவிங்க. அவங்க சொன்ன மாதிரியே நாங்களும் எல்லாத்தையும் செய்வோம். செஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க தெரியுமா?
எங்க மேல பொய் கேச வேற போட்டு முட்டிக்கு முட்டி தள்ளி உள்ள போட்டுவானுங்க. அதையும் கேக்குற தம்பி, வாழவும் முடியாம சாகவும் முடியாம அவஸ்தப்படுறோம். முன்னால முத்தம் கொடுத்து பின்னால கழுத்து அறுத்துருவானுங்க. இந்த அக்கிரமங்களை யாரும் கேட்க மாட்டாங்களா? அம்மாடி, கேக்குறதா கேட்டா தூக்கல போட்டுவானுங்க. தூக்கலையா? ஆமா, இங்க ராமராஜ்யம் இல்ல கிருஷ்ணராஜ்யம். இந்த ஊரு கவர்மெண்ட் கிருஷ்ணமூர்த்திதே. போட்டு அந்த கொலை பழிய எஸ்ஐ மேலேயே போட்டு பாவ அவர் ஊரை விட்டே என்ன அவன் தான் தப்பு பண்ணான்னு ஒத்துக்க வைக்கிறதுக்கு எங்களால முடியும், எங்களுக்கு தெரியும். நடுவு நீ யாரா? இவரு தான் திருநாருக்கு சாட்சி. சாட்சியை ஸ்டேஷனுக்கு வாடா, காட்டுறேன். ஸ்டேஷன் பண்ண மட்டும் காட்டிடுவாரு. உங்க அப்பனை மனசுல நினைச்சுக்கிட்டு திருடன் திருடன் போஸ் கூட. இந்த பக்கம் திருந்தா. சொல்லையா, இது போலீஸ் ஸ்டேஷனா இல்ல கசாப் கடையா? பழகிய மாட்டி வினையா வதைக்கிற லா பாயிண்ட் பேசுறானே. வக்கீலுக்கு படிச்சிருக்கான்ல, அதான் உணர்ச்சி வசப்பட்டுட்டான். ஊருக்கு புதுசு, பாவம் விட்டுடு. நீ வந்து சொல்றதுனால வெளியே அனுப்புறேன். வேற யாராவது வந்திருந்தாங்கன்னா நடக்கிற கதையே வேற. வேற யாராவது இருந்தா நான் ஏன் வரப்போறேன்? இவன் நம்ம பையன், விட்டுடு. வரையா, அவர்தான் கிருஷ்ணமூர்த்தி.
லாயரு, என் பேரு தான் கிருஷ்ணமூர்த்தி. வேணாண்டா, எத்தனை நாளா கவலை இல்லாம பூவாட்ட வளர்ந்த. நீ போயிடு, பட்டணத்துக்கு போயிடு, அங்க போய் நிம்மதியாரு. இவ்வளவு அக்கிரமம் அங்க நடக்குது, நான் இங்கிருந்து போக மாட்டேன். நீ ஒன்னும் பேச வேண்டாம், என் பேச்சு கேடு. 25 வருஷமா யார் கண்ணிலையும் படாம உன்னை பாதுகாப்பா பட்டணத்திலேயே தங்க வச்சு படிக்க வச்சேன். ஏன் தெரியுமா, நீ படிச்சு பெரிய ஆளா வரணுங்கிற உங்க அம்மாவுடைய ஆசைக்காக, அந்த ஆசை நிறைவேறணுங்கிறதுக்காக சொல்றேன்டா. நீ போயிடு. இத்தனை சோகங்கள் தாங்குவேனா மௌனமும் சூடானதே. குட் மார்னிங் டியர். என்ன திடீர்னு மாயமா வரைஞ்சிட்டீங்க? காணவில்லையேன்னு சொல்லி பேப்பர்ல விளம்பரம் பண்ணலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏய், என்ன பேச்சு காணோம்? நியூ கேர்ள் ஃப்ரெண்டோட ஊர் சுத்தினியா என்ன?
என்ன இப்படி இருக்கீங்க? எங்க போயிருந்தீங்க? எங்க ஊருக்கு போயிருந்தேன், எங்க அப்பா பார்த்துட்டு வந்தேன். நான் அண்ணாதே இல்லை. உனக்கு செட்டில்மெண்ட் காலனியை பத்தி தெரியுமா? தெரியும். பிரிட்டிஷ்காரங்க காலத்துல திருடங்களுக்குன்னு ஏற்பாடு செஞ்ச காலனி தானே? ஆமா, அதேதான் எங்க காலனி. நான் பிறந்த அந்த காலனியில எங்க அப்பா ஒரு மாஜி திருட. அருணா, இந்த சமுதாயத்தில் நடக்கிற அநியாயத்தை பத்தி நீ பேசும்போதெல்லாம் நான் உன்னை கேலி பண்ணுவேன். ஐ அம் சாரி. நோ, இட்ஸ் நாட் ஆல் ரைட். எங்க ஊர் மக்கள் வாழற வாழ்க்கையை பார்த்ததும் மனித வாழ்க்கையில இவ்வளவு மோசமான நிலைமை கூட இருக்கும்ல நான் நினைச்சு கூட பார்க்கல. அது காலனி இல்லாருண்ணா. மனுஷங்களுக்கு ரொம்ப கேவலமா நடத்துறாங்க. அங்க தட்டி கேட்க ஆள் கிடையாது. அது ஒரு சூழ்நாடு. இவனுக்கு எப்பவுமே பொம்பளை தகுறாங்க. ஆமா, இவன் மட்டும் ரொம்ப யோக்கியம். இருட்டு பயல்களுக்கு வக்கீல் கோட்டை இருக்குடா. இருட்டுல ஒளிஞ்சு யாரு கண்ணையும் படாம திருடுறதுக்கு அதுதான் வசதி. திருடனுங்களுக்கெல்லாம் லாயர் ஆன ஆசை இருக்குடா. பையன் லாயர் ஆயிட்டா ஃபாதருக்கு சேஃப் தானடா. இவங்க அப்பா ஜெயிலேயே இருந்திருக்கா. இவன் யாருக்கு பிறந்திருப்பா? ஆம்பளைக்கு தான். ஆம்பளைக்கு என்ன பஞ்சமா?
அவங்களுக்கே தெரியாதப்பா, என் தாயை கேவலமா பேசினா என்னால தாங்க முடியுமா சார்? இனிமே அவங்க இந்த மாதிரி யாரையுமே பேசக்கூடாதுன்னு சொல்லிதான் போட்டு அடிச்ச. மறுபடியும் ஏதாவது வம்பு சண்டையா? வம்பு சண்டை இல்ல, இது வந்த சண்டை. அருணா, நான் ஊருக்கு புறப்படுறேன். அப்ப படிப்பு? பண்பாட்டை விட இந்த படிப்பு ஒண்ணும் எனக்கு தேவையில்லை. நாகரிகத்தை கத்துக்கிட்ட காலேஜுக்கு வந்தோம், ஆனா கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம என் குடும்பத்தை பத்தி. To hell with his bloody education. இதுக்கெல்லாம் காரணம் என் குடும்ப சூழ்நிலை. என் நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுன்னு தான் நான் போறேன். நானும் வரேன். நீ என்ன விட்டு நீ மட்டும் தனியா போறியா? வேண்டாம் அருணா, நீ எல்லாம் முடிக்கணும். நான் எடுக்கிற முயற்சிக்கெல்லாம் சட்ட ரீதியா நீ உதவி பண்ணணும். அது வரைக்கும் பொறுமையா பிளீஸ். மறுபடியும் வந்த அங்க இருக்க இஷ்டம் இல்ல. சாகலான் வந்தியா? என்ன பழைக்க விடுறா? என்னத பெருசா பழைக்கிறீங்க? அது இல்லடா, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். இது ஒண்ண தவிர நான் இங்க வந்தது உங்களுக்காக மட்டுமில்ல, இந்த ஊருக்காகவும். வந்தேனம்மா கண்டேனம்மா, ஏனிந்த சோகங்களோ விடுகின்ற நேரம் அம்மா, வேதம் சீரம்மா. வந்தேனம்மா கண்டேனம்மா, ஏனிந்த சோகங்களோ விடுகின்ற நேரம் அம்மா, வேதம் சீரம்மா. ஓ சின்னம்மா சொன்னம்மா தந்தம்மா மந்தம்மா கேளுங்களே பேச, ஓ பேரு பிஞ்சுகளை
கோழி குஞ்சுகளை பாடுங்க என் பாட்டு, ஓ சின்னம்மா பொன்னம்மா தங்கம்மா மங்கம்மா கேளுங்க என் பாட்டு, ஓ பேரி குஞ்சுகளை கோழி குஞ்சுகளை பாடுங்க என் பாட்டு. படிக்கும் வேளை படிப்பே செல்வம், பள்ளியும் கோவிலில் குருவே தெய்வம், நினைக்கும் நேர்மையும் நியாயம் வேண்டும், நினைப்பதை முடிப்பதில் உறுதியும் வேண்டும், வறுமையை விரட்டிவிட்டு பெருமை வாழ், வாழ்க்கையை புரிந்து கொள்ளும் வார்த்தையை கேளு, துன்பங்கள் என்பது யாரையும் தந்தது குட்ட குட்டனையும் புரிவது நேருந்தாகவேங்களும் சண்டாளரே. வந்தேனம்மா கண்டேனம்மா ஏனிந்த சோகங்களோ, விடுகின்ற நேரம் வேதனை தீரும் அணைத்திடும் மழையே வாவா, மலையை உடைத்திடும் வெளியே வாவா, கண்களை கண்டேனும் கயவரை பொசுக்கி விட்டால் அது ஆனந்தம், காலங்கள் மாறுது கஷ்டங்கள் தீருது கொண்டான பாதையில் ஒரு முன்னேறு, கைகளை ஒன்றாகுங்கள் காலத்தை கொண்டாடுங்கள். வந்தேனம்மா கண்டேனம்மா ஏனெந்த சோகங்களோ, விடிகிற நேரம் வேதனை தீரும் இந்த நேரத்துல ஒரு பொம்பளைய தேடி ஆம்பளை வேற எதுக்கு வருவான்? உள்ள வாடி, வாடி உள்ள. உள்ள வாடினா இந்த நேரத்துல ஏன்டா இங்க வந்த? நம்மள பத்தி சரியா தெரியாது நினைக்கிறேன், மரியாதையே போயிடு போ.
என் பேரை கெடுக்கிறதுக்கு எப்படி செஞ்சு தொலைச்சிருக்கீங்க? இப்ப என்னாச்சு? நீ கெட்டவன் ஆயிட்டா, அவன் நல்லவன் ஆயிட்டான். அவன் வந்ததுல இருந்து அவன் என்னென்ன செஞ்சுட்டு இருக்கான எனக்கு நல்லாவே தெரியும். நிறைய சின்ன பையன் ஏதோ தெரியாம ரெண்டு தட்டு தட்டுப்பான், அதெல்லாம் மனசுல வச்சுக்காத, மறந்துடு. நான் மறந்துடுறேன். ஆனா ஒண்ணு, இன்னைக்கு என்ன அடிச்சான் நாளைக்கு உங்களை அடிப்பான். வெளியில வந்தீங்க என்ன பண்றது? ஸ்டேஷனுக்கு போய் கை நாட்டு போனோம்ல. கண்ணு தெரியாத உங்களையுமா? திருடன் அந்த பாவிங்க சந்தேகப்படுறாங்க. சந்தேகம் இருக்கு, அவங்க கையில இருக்கிற அதிகாரம் அப்படி பண்ண வைக்குது. வர சார். ஐயா போயிட்டு வரங்க. ம், ஏண்டா கழவா, எப்பவும் தடியோட வருவ, இன்னைக்கு படையோட வந்திருக்க. ஏய், என்னடா அது? செய்யாத குற்றத்துக்காக இது நாள் வரைக்கும் இவங்க கிட்ட கை நாட்டு வாங்கினது போதும். இனிமே இவங்க என்னைக்குமே கை நாட்டு போட மாட்டாங்க. ஏதோ ஸ்ரீதர், நம்ம ஊர் வழக்கத்தை உனக்கு சொல்லியா? இல்லைங்க ஐயா, ரூல்ஸ் பிரகாரம் ஒவ்வொரு ராத்திரி நாம அவங்க வீட்டுக்கு போய் செக் பண்ணி தான் கையெழுத்து வாங்கணும். அவரு படிச்சவரு, அந்த விஷயம் தெரிஞ்சு. ஏய், நீ கையெழுத்து போடு. போடாதீங்க. ஏன் வேணாங்கிற? எதுக்கா கையெழுத்து போடணும்? Why should they sign? Why the hell should they come here every day and sign?
தப்பு செய்யாதவங்க எப்பவும் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. இனிமே இங்க வந்து கை நாட்டு போட வேண்டிய அவசியமே இல்லை. எவனுக்கு தலைவரம் காட்டீங்க? இனிமே யாரும் இந்த ஸ்டேஷனுக்கு வராதீங்க. எவன் என்ன செய்யறான் நான் பாக்குறேன். ஹலோ, இருக்காங்க சார் உங்களுக்கு போன். ஹலோ, வணக்கம் சார். ஆ ஆ ஆ சரிங்க சார், நாங்கள் பார்த்துக்குறோம். இங்கே தான் இருக்கார் பேசுறீங்களா? ஜஸ்ட் மினி எம்எல்ஏ. ஹலோ, நான் தான் சார் கிருஷ்ண. வணக்கம், பார்த்துக்கிறேன், அதில் சந்தேகம் வேணாம். இன்னைக்கு ராத்திரி வேலையை முடிச்சிடுறேன். வேலை முடிஞ்ச உடனே அனுப்பி வைக்கிறேன். ஆ கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும், வச்சிடுறேன். வேற பணம் பண்ணு புடுங்குறான். என்னடா என்னத்த சொல்றது? அந்த ராஜா ஊர்காரனுக்கு எல்லாம் படிப்பு சொல்லித்தரான. ஊருக்காரங்க எல்லாம் படிக்க ஆரம்பிச்சுட்டா நம்ம தொழில் என்ன வருது? அந்த சீதாராம மகன் பேச்சை கேட்டுட்டு யாரும் தொழிலுக்கு வர மாட்டேங்கிறாங்க. எப்படி வர மாட்டாங்க பாக்கலாம் வாங்க. என்ன கபுக்குன்னு போட்டுட்டு படுத்துட்டேன் கிருஷ்ணமூர்த்தி. முனுசாமே, முனுசாமே எனக்கு உடம்பு சரியில்லைங்க. சீரியஸ் போல இருக்கு. வெள்ளப்படவை இருக்க மீனாட்சி பிறந்த வீட்டுக்கு சொல்லி அனுப்பு. உன் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை. ஊர் மொத்தமும் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு போல இருக்கு. வெளியே வா, வெளியே வா, வெளியே வாடா. யாரும் திருட வேணாம், இஷ்டம் இல்லாதவங்க இறங்கிடுங்க. Oh!
என்ன வர காணா வருவாங்க வருவாங்க ஏன் அவசரப்படுற அவங்க போயிருக்கிறது பந்தோபஸ்து திருடுறதுக்கு கிளாஸ் கூட நல்லா பேசணும் உட்கார் நீங்க போங்க அவங்களும் இருக்கட்டும் பர்சனலா பேசணும் நீ தானே சொன்ன அதான் போ சொன்ன தண்ணி அடிக்கிறியா பட்டணத்துல படிச்சவன் தண்ணி பழக்கம் இல்லைனா பெரிய விஷயம் தான் பலவந்தமா நீ அவங்களை திருட வைக்கிறிய அதை விட இது பெரிய விஷயம் இல்ல ஓஹோ அப்படி வரியா பரப்பா திருத்தி எங்க பரம்பரை தொழில் அதை விட்டுடுங்க வற்புறுத்தி அவங்க வயிற்று அடிக்கிறது நல்லதில்லை நீ வக்கீலுக்கு படிக்கிற போ போய் படிப்பு பாரு இதை பார்க்க சும்மா இந்த ஊர்லயே பறந்து வளர்ந்து இவங்களுடைய வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அந்த எஸ்ஐ ஆட்டம் மோசமானவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இவங்க எல்லாம் நம்மாளுங்கிறதே மறந்துட்டு அவங்களை கேவலம் கொள்ளக்காரங்களா மாத்தி வச்சிருக்கிய இது அநியாயம் தயவு செய்து உன்ன மாத்திக்க மாத்திக்க விரும்புறவங்களை கெடுக்காத உபதேசத்தை கேட்டு மனசை மாத்திக்கிற அளவுக்கு நான் பைத்தியக்காரன் இல்ல பவர் உள்ளவன் எக்கு தப்பா ஏதாவது பேசின பல்ல கட்டிடுவேன் ஆட்டம் பாட்டத்துக்கெல்லாம் முடிவு கட்டுற நேரம் வந்தாச்சு இனிமே அவங்களோட வாழ்க்கையில நீ விளையாண்ட சமாதி ஆயிடுவ தயவு செய்து என்ன குலகாரனாக்கிடாத கொலை செய்யறது பலகாரம் சொல்ற மாதிரி இல்ல நம்பிதான் திருட்டு வேலை செஞ்சோம் எங்களை மோசம் பண்ணி கொலை வழக்கு போட்டு தனியாயமா எங்களை உள்ள தள்ளிட்டா கவலைப்படாதீங்க உங்களை எப்படி நான் வெளியில கொண்டு வரேன் காலையில மெட்ராஸ்க்கு வந்து இப்பதான் என் ஞாபகம் வந்ததா இல்ல இருந்தா ஜெயில கைதிகளை பார்க்க போன எனக்கு பட்டுமா என்னது வரியா எங்க ராத்திரி கனவுல
நேரத்தில் வந்தேன் கண்ணே, மோகத்தில் நின்றேன் கண்ணே. கண்ணுக்கு முத்தம் கேட்க கண்ணத்தின் மின்னல் காக்க, சேலைக்குள்ளாடும் சோதனையிலே காண தினமும் அருகில் வரவா. ஆசைக்குள் ஆட வந்ததாகும் அன்பே ஆனந்தமே. கோடைக்குள் குளிரும் அந்த ரங்கம் வாடைக்குள் அருளும் தந்து கொஞ்சம் இன்பம் பேரிங்கம். தூங்குதாகும் நாளை வா, நேரத்தில் வந்தேன் கண்ணா, மோகத்தில் நின்றேன் கண்ணா. கண்ணுக்கு முத்தம் கேட்க கண்ணத்தில் மின்னல் தாக்க, சேலைக்குள் ஆடும் சோலை வேலை காண தினமும் அருகில் வரவா. கொஞ்சத்தும் நிலமேனி வந்து புலவட்டும் இதோ காதல் சிந்து தூவே இளம் தூவே. பரவட்டும் அது பொய்கை மேலே படவட்டும் பொடி பந்தல் போலே தீரே பூந்தேரே. வண்ணத்தை மறைக்கின்ற ஆடை எண்ணத்தை மறைக்காத போட்டவர்கள் யாரு அகற்றும் யாராய் கண்ணே. நேரத்தில் வந்தேன் கண்ணே, மோகத்தில் நின்றேன் கண்ணே. என்னது, ஏன் சீட்ல உட்காந்துருக்க? நானே இந்த ஸ்டேஷனுக்கு சப் இன்ஸ்பெக்டரா இல்ல நினைக்கிறேன். இப்ப மட்டும் என்ன பேருக்கு தான் எஸ்ஐ பவர்லாம் உங்ககிட்ட தானே? சரியான லொல்லியா, இந்த ராஜா பையல கண்டுக்கவே மாட்டேங்கிற. அவன் நினைச்சா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. அதுக்காக நான் லீவ்ல போட்டா? என்ன லீவு, லாங் லீவா? இந்த ஸ்டேஷன்ல நாலு கான்ஸ்டபிள் வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியலன்னு எம்எல்ஏக்கு போன் பண்ணி ரவுடிங்ல வர சொல்ல போறியா? இருக்கியா, நம்ம சர்க்கிள் இருக்காரு, அவர் கல்யாணம் காது குத்துனாலே ரெண்டு லாரி நிறைய போலீஸ் அனுப்புவாரு. நீ ஒண்ணும் கவலைப்படாத, அவங்க எல்லாம் பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்னது, ஏன் சீட்ல உட்காந்துருக்க? நானே இந்த ஸ்டேஷனுக்கு சப் இன்ஸ்பெக்டரா இல்ல நினைக்கிறேன். இப்ப மட்டும் என்ன பேருக்கு தான் எஸ்ஐ பவர்லாம் உங்ககிட்ட தானே? நீ சரியான லொல்லியா, இந்த ராஜா பையல கண்டுக்கவே மாட்டேங்கிற. அவன் நினைச்சா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. அதுக்காக நான் லீவ்ல போட்டா? என்ன லீவு, லாங் லீவா? இந்த ஸ்டேஷன்ல நாலு கான்ஸ்டபிள் வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியலன்னு எம்எல்ஏக்கு போன் பண்ணி ரவுடிங்ல வர சொல்ல போறியா? இருக்கியா, நம்ம சர்க்கிள் இருக்காரு, அவர் கல்யாணம் காது குத்துனால ரெண்டு லாரி நிறைய போலீஸ் அனுப்புவாரு. நீ ஒண்ணும் கவலைப்படாத, அவங்க எல்லாம் பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீயே கதின்னு காலனி ஜனமெல்லாம் உன் காலடி.
யாருங்கெல்லாம் தீண்டாமைய ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு ஊருக்கு வெளியே ஹரிஜனங்களுக்கு காலனி கட்ட மாதிரி சாகர வரைக்கும் திருடுங்களாகவே வாழுங்கடான்ட்டு இந்த பாமர ஜனங்களுக்காக கவர்மெண்ட் கட்டின செட்டில்மெண்ட் காலனியை சேர்ந்தவங்க. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? கூட்டத்தை கூட்டிட்டு வந்து எதுக்காக ஆபீஸ் பின்னாடி அராஜகம் பண்ற? அராஜகம் செய்யறவங்களா இருந்திருந்தா நாங்க இந்நேரம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயோ பாலிடிக்ஸ்லயோ சேர்ந்திருப்போம் சார். நாங்க இங்க அடைக்கலம் தேடி வந்திருக்க மாட்டோம். அடைக்கலம் தேவைன்னா அங்க போலீஸ் ஸ்டேஷன் இருக்குமே, எங்களுக்கு தேவை போலீஸ் கிட்ட அடைக்கலம் இல்ல, போலீஸ் தொல்லையிலிருந்து விடுதலை. வாட் யூ மீன்? ஆமா சார், பொதுமக்களோட நல்வாழ்வுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் தான் ஒவ்வொரு ஊர்லயும் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். ஆனா எங்க ஊர் போலீஸ் ஸ்டேஷன் ரவுடிகளை உருவாக்குற ட்ரைனிங் சென்டர் ஆயிடுச்சு சார். ஆமா சார், திருட போக மாட்டோம்னு சொன்னதுக்கு அக்கம் பக்கம் ஸ்டேஷன்ல இருந்து போலீஸுங்களை கொண்டு வந்து எங்களை மடக்கி மடக்கி அடிச்சுட்டாங்க சார். கேட்கறதுக்கு எந்த நாதி இல்லைங்க. யாராவது கலாட்டா பண்ணா போலீஸ் கிட்ட சொல்லலாம், ஆனா போலீஸ் கலாட்டா பண்ணுமா? டோன்ட் வரி, ஏகப்பாதங்களை காப்பாத்துறதுக்கு கவர்மெண்ட் தேவையான நடவடிக்கை எடுக்கும். அந்த நடவடிக்கை எல்லாம் வெறும் கண்டுடைப்பதா இருக்கும், பலன் இருக்காது. இந்த அவல நிலைக்கு எல்லாம் காரணம் கிரிமினல் போலீஸும் ஊழல் அரசியல்வாதிகளும் தான். நீங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சா அவங்களுக்கு ஒரு காலனி கட்டி அவங்களை திருத்துங்க. ஆவேசப்படாதீங்க, உங்களுக்கு நியாயம் கிடைக்க வழி செய்யறேன். இட்ஸ் மை டியூட்டி. வணக்கம் சார். உட்காருங்கய்யா. அந்த ஏழை ஜனங்கள்லாம் கலெக்டரை பார்த்து பெட்டிஷன் கொடுத்துருக்காங்களாமே. ராஜா நம்ம வண்டவாளத்தை எல்லாம் கலெக்டர் கிட்ட சொல்லியிருக்கான். அந்த கலெக்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இந்த பிரச்சனை புகஞ்சு கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து எதிர்கட்சிக்கு, எதிர்கட்சியிலேருந்து அசம்பிளிக்கு, ஃபைனலாக என் சீட்டுக்கே வெயிட்டு தான். அவசரப்பட்டு முட்டாள்தனமான வேலை பண்ணிட்டீங்களேயா? அதுதான் அப்போது நான் சொன்ன எம்எல்ஏக்கு ஃபோன் பண்ணாரு. நீங்க லாரி நிறைய போலீஸை கூப்பிட்டு வந்து காரியத்தை கெடுத்துக்க. நமஸ்காரம்மா. ஏய், நீ உள்ள போ. அது என் சம்சாரம் இல்லையா? சா, இதுவும் உங்க காரியதரிசியா? உங்க சம்சாரத்தை கொஞ்சம் கண்ணில் காட்டுங்க. கண்டவங்களுக்கு நான் வணக்கம் வச்சு ஏமாந்து போறேன். வேண்டாத விஷயத்த வேடிக்கை பார்த்துட்டு இருப்பியே, இந்த சிக்கல் இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது யோசனை பண்ணி வச்சிருக்கியா? மூளையே வேலை செய்யல சார். ராத்திரி திருட்டிலையும் பெருசா ஒண்ணும் கிடைக்கல. அந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் பொண்ணோட கல்யாணம் வேற வந்துருச்சு, அதுக்கு நகை சேர்க்கணும். வருமானம் வேற குறைஞ்சு போச்சு. நாளுக்கு நாள் அந்த ராஜாவோட தொல்லை எல்லாம் மீறி போயிட்டு இருக்கு சார். அடியாளுங்க இத்தனை பேர் இருந்தும் போலீஸ் பலம் பக்கத்துல இருந்தோம், அவனை வளர விட்டுட்டீங்க. அவன் கதையை கச்சிதமா முடிச்சிருங்கயா. ஏன் ஸ்டேஷனுக்குள்ளே வந்து என் கான்ஸ்டபிளை அழைக்கிறியா? எஸ்ஐனா என்னோட யூனிஃபார்மை கிழிக்கிறியா? போலீஸ்கார மேல கைய வச்சா சுட்டு தள்ளலான சட்டத்துல இடம் இருக்கு. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? என்கவுண்டர். வேண்டாம் சார், அவரை கொண்டுடாதீங்க சார். சார் பிளீஸ் சார், கொலை செய்யறது நம்ம டியூட்டி இல்ல சார். பத்தோட இது 11வது கொலை நினைச்சிட்டு பாரு.
நான் போட்ட யூனிஃபார்ம இந்த பூணூல விட புனிதமா நினைச்சேன். அப்படிப்பட்ட எனக்கு செல்லையா மாதிரி ஒரு எஸ்ஐ கிடைச்சது துரதிஷ்டம். அவன் செஞ்ச அநியாயத்தை தடுக்கவும் முடியாம, தற்கொலை செஞ்சுக்கவும் முடியாம ஒவ்வொரு நிமிஷமும் நரக வேதனை அனுபவிச்சேன். இந்த ஊர் மக்களை காப்பாத்த வந்த உங்களையே சுட்டுக்கொள்ள வந்தப்பதான் என்னையும் மீறி அவனை கொன்னுட்டேன். கான்ஸ்டேபிளா இருந்து என் கடமையை செய்ய முடியல. குறைஞ்சது ஒரு மனுஷனா இருந்து என் கடமையை செஞ்ச திருப்தி எனக்கு இருக்கு. அதான் சார் அவன் வீடு. அவன் அப்பனை கூப்பிடு. எஸ் சார். ஓ சீதாராமா, புது எஸ்ஐ. வணக்கம், உட்காரு. உட்காரியா? அரை கீழே விட மேல உட்காரியா? பரவாயில்லைங்க. சரி, ஓ ஐஸ்டம். என் பேரு பிலிப், நான் தான் புது எஸ்ஐ. ஊர்லாம் நல்லா தான் இருக்கு. ஆமா, அந்த ராஜா ஓம் பிள்ளைய. அவனுக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருக்கா? போலீஸ் கிட்டே மோதி பார்க்கறான். என்ன பெரிய கும்பல் நடப்பான் அவனுக்கு? சரி சரி, நடந்தது நடந்து போச்சு. ஏய், குடிக்க தண்ணி கொண்டாப்போ. இப்பவும் ஒன்றும் மொழிய போல. உன் பிள்ளைய முதல்ல போலீஸ்ல வந்து சரண்டர் சொல்லு, தண்டனை குறையும். உன் பிள்ளை எங்காவது கண்ணப்பட்டா டக்குன்னு வந்து எனக்கு சொல்லணும், இல்லைன்னா போலீஸ் அவனை சுட்டே கொண்டுருவாங்க. புரியுதா? நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார். என்ன சார், இப்பதான் வந்தீங்களா? நான் தான் கிருஷ்ண சார். கிருஷ்ணனா இருந்தா எனக்கு, ராமனா இருந்தா எனக்கு. போல படம் போட. அது வந்து நம்ம எம்எல்ஏக்கு. எங்க ஜாதி சனங்க முன்னால கலந்து முந்து நடக்காத மாதிரி செஞ்சிட்டான். இதுவரைக்கும் எங்க ஊருக்கு வந்த எந்த எஸ்ஐயா இருந்தாலும் என் முன்னாடி கை கட்டியிருக்கான்களை தவிர பட்டனை போடுன்னு சொன்னதில்லை. இவன் ஒரு முட்டாள். நான் எம்எல்ஏவோட ஆளுன்னு சொல்லியும் இவன் எங்கிட்ட மோதுறான். நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. உடனடியே ஆக்ஷன் எடுத்து இந்த ஊரை விட்ட துரத்துங்க. படபடன்னு பேசாத. அவன் மேல திடீர்னு நினைச்சியா? கவர்மெண்ட் சர்வெண்ட், எல்லாரையும் நம்ம வழிக்கு கொண்டு வந்துட முடியுமா? அப்பப்போ இந்த மாதிரி சிக்கலான ஆளுங்களும் வருவாங்க, நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியா போயிடும். உங்க சம்சாரமா இல்ல இதுவும் காரியம் தரிசியா? செட்டப் தான். ஏய், போடி உள்ள. அவங்க வெயிட் பண்றாங்க, முக்கியமான வேலையா இருக்கும். போங்க, நான் வரேன். ராஜா பாக்க வந்திருக்கேன். ராஜா உங்களுக்கு தெரியுமா? தெரியும். உள்ள வாங்க, உட்காருங்க. ஏதாவது சாப்பிடுறீங்களா? ராஜா விஷயம் தெரியுமா? பேப்பர்ல பார்த்தேன். என்ன நடந்தது? ராஜா இந்த ஊருக்கு வந்து எங்க ஜனங்களை திருத்தினாரு.
திருட்டு பணத்தை ஒழிச்சாரு, ரவுடி எல்லாம் அடக்குனாரு. அந்த ரவுடி யாரு? செத்து போன எஸ்ஐயும் கிருஷ்ணமூர்த்தியும். அது சரி, உன் பேர் என்னம்மா? காவேரி. கிருஷ்ணமூர்த்தி என் கூட வாங்க, வாங்க போலா. கௌரி, ராஜாவை தேடி வந்திருக்காங்க. ராஜாவோட அப்பா. வருத்தப்படாதீங்க. ஏன் நீ ஒன்னு அப்பப்ப வணக்கம் போட்டு என் உயிரை வாங்குற? இதாரு, என் பேர் அருணா. பிளீஸ் டு மீட் யூ. என் பேர் பிலிப். எஸ்ஐ. இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கேன். ஆமா, are you anywhere related to this family? No sir, ராஜா என்னோட கிளாஸ்மேட். I see. He is began a headache. எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய தலைவலி ஆயிட்டான் சார். இவர் என்ன செஞ்சாரு? மர்டர், ஸ்டேஷன்ல கொலை. கொலையானது எஸ்ஐ, அதுவும் கான்ஸ்டபிள் துப்பாக்கியால. அந்த மர்டர் ராஜா தான் செஞ்சிருப்பாருன்னு நீங்க நம்புறீங்களா? நம்பாம வேற என்ன செய்ய சொல்றேன்? என் பொசிஷன்ல நீ இருந்தா நீ நம்பிதான் ஆகணும். பட் ஒன் திங், கொலை செஞ்சதுன்னு கான்ஸ்டபிள் தான், கேஸ் ராஜா மேல தான் இருக்கு. ராஜா அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, எங்கேயாவது கண்ணப்பட்டா என்கிட்ட சரண்டர் சொல்லக்கூடாதா? அவனுக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன். நைனா, நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் இருக்கேன். நீ எதுக்கு எடுத்தாலும் கையெடுத்து கும்பிட்டு இருக்காதயா. வர. கடவுள் ஆட்டம் இருக்க, நீ ஒரு முகத்தை பார்த்ததும் என் புள்ள எனக்கு கிடைச்சிருவாங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. கண்ணில்
கிருஷ்ணமூர்த்தியை காலையில சர்ச்சுக்கு போகாம ஸ்டேஷனுக்கு போக மாட்டாரு. பிலிப்ஸ் பேசுற விதத்தை பார்த்தா நமக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருப்பாருன்னு தோணுது. பிலிப்ஸுக்கும் போலீஸ் புத்தி தான் இருக்கும். செத்து போல இசை மாதிரியே எல்லா போலீஸ்காரங்களும் கொலகாரங்களா இருப்பாங்கன்னு கணக்கு போடுறது ரொம்ப தப்பு. கொலையின் சொல்லணும் ஞாபகத்துக்கு வருது. அது நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். என்னது? நான் ஜாகிங் போனப்ப ஒரு கொலையை பார்த்தேன்னு சொன்னேன்ல, அந்த கொலகாரங்க இன்னைக்கு காலையில அதான் உங்களுக்கு கூட தெரியுமே இந்த ஊர்ல சுத்திட்டு இருக்கிறத பார்த்தேன். அந்த எம்எல்ஏவை கொலை பண்ணாங்களே அவங்க தானே? அவங்க தான். ஒருத்தன் பேரு பாலன், கருப்பா இருப்பா. இன்னொருத்தன் பேரு ராமநாதன். ரெண்டு பேரும் கிருஷ்ணமூர்த்தியோட கையாளுங்க. நாளைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. Thank you.
ராஜா தானே? ஓஹோ, சரண்டரா வந்திருக்கேன். சரண்டரானா ஹெல்ப் பண்றேன்னு சொன்னீங்கன்னு அந்த கான்ஸ்டபிளுங்க. ராஜா, உன்கிட்ட எனக்கு எந்த விரோதமும் இல்லை. எஸ்ஐ கொண்டது அவன். நீங்க ரெண்டு பேரும் சரண்டர் ஆயிட்டா அவனை உள்ள தள்ளிட்டு உன்னை வெளியே விட்டுறேன். ஏன்னா நம்பு. அவன் வந்திருந்தா அந்த கான்ஸ்டபிளை விட்டுட்டு அது என்ன உள்ள தள்ளுறதா ஏதாவது சொல்லி சமாளிச்சிருப்பீங்கல்ல? எங்க ரெண்டு பேர் கதையும் ஒன்னா முடிக்கிறதா உங்க பிளான் இல்லையா? அதனால எனக்கு என்ன லாபம்? ப்ரமோஷன். இதை பாருங்க பிலிப், நீங்க எம்எல்ஏவோட கையாளணும், நீங்க ஆடுறது நாடகம்னு சந்தேகப்பட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வைமூர், கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல? நான் எம்எல்ஏவோட ஆடுதான், உன்னை க்ளோஸ் பண்ண தான் வந்திருக்கேன். டியூட்டியில இருக்கும்போது அடிச்சான்னு அவன் குடலை உருவி மாலை போடலாம். என் பேர் பிலிப்ஸ் இல்ல. குடலை மாலையா போறதுனா பட்டன் மாற்றது இல்ல, துணிச்சல் வேணும். பாத்தீங்களா சார், கிண்டல் பண்றான். அர்த்தம் இல்லாம நீங்க ஏன் அடிச்சுக்கிறீங்க? என்னன்னா சார், ஒரு சத்தானவன் அனுப்ப சொன்னா ஒரு சொத்தை அனுப்ப. ஏய், மரியாதையா பேசு. சண்டை போடுறதை விட்டு வேலையை பாருங்கயா. ஆமா, ஏய் நுழைப்பா. முதல்ல அவன் ஏன் அவங்க ரெண்டு பேரையும் கடத்திட்டு போனான்னு யோசனை பண்ணுங்கயா. இதுக்கு மேல கேஸ் எப்படி டீல் பண்றதுங்கறத ரவிசங்கர் கிட்ட தான் கேட்கணும். ரவிசங்கர் யாரு? லீடிங் லாயர். ஓகே, அந்த லாயரோட கலெக்டரையும் பார்க்கிறது பெட்டர். கலெக்டரியா? ஆமா, அவர் எனக்கு ஹெல்ப் பண்றதா ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு, போய் பாரு. பொன்னையா, ராஜா இந்த கொலையை செஞ்சிருப்பாருன்னு அவருடைய பிஹேவியரை வச்சு என்னால நம்பவே முடியல. உண்மையிலேயே அவர் இந்த கொலையை பண்ணல சார். ஊர்ஜனங்களை கூட்டிக்கிட்டு உங்களை வந்து பார்த்தாருங்கிறதுக்காக போலீஸ்காரங்க ராஜாவை க்ளோஸ் பண்ண திட்டம் போட்டாங்க சார். ஸ்ரீதருங்கிற சின்சியர் கான்ஸ்டபிள் நடந்த அநியாயத்தெல்லாம் சகிச்சுக்க முடியாத ராஜாவை காப்பாத்துறதுக்காக எஸ்ஐய சுட்டு கொண்டுட்டாரு. அந்த குற்றத்தை ஒத்துக்க அவர் இப்ப ரெடியா இருக்காரு சார். நாட் ஒன்லி தட், எம்எல்ஏ ராமமூர்த்தி கொலையை நான் கண்ணால பாத்தேன் சார். அந்த கொலையை செஞ்சவங்களை ஜெயில போட்டதா பேப்பர்ல படிச்சேன். ஆனா அவங்க இங்க சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க இருக்க வேண்டிய ஜெயில வேற அப்பா அவங்க தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அந்த உண்மையான குற்றவாளிகளை ராஜா பிடிச்சு அவங்க வாயால உண்மையை ஒத்துக்க வச்சுட்டாரு. இந்த கொலைக்கு முக்கிய காரணம் இப்ப உள்ள எம்எல்ஏ ரவிதா சார். இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னா நியாயம் கிடைக்கும்னு ராஜா சொன்னாரு. எம்எல்ஏ ரொம்ப டேஞ்சரஸ் ஃபெலோ, வெரி க்ரூயல் மைண்ட். ராஜா கிட்ட நான் சொன்னதா சொல்லுங்க. இன்னும் ரெண்டு நாள்ல சீஃப் மினிஸ்டர் ஒரு மாநாட்டுல பேச போறதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. அன்னைக்கு நீங்க அவரை அங்க கூட்டிட்டு வாங்க. நியாயம் கிடைக்க நான் ஏற்பாடு பண்றேன். தேங்க்யூ சார், வரேன். ராமமூர்த்தி, நீங்க தான் கொலை செய்ய சொன்னீங்கன்னு கொலை செஞ்ச பால முதலமைச்சரோட மீட்டிங்ல நேரடியா சொல்ல போறானோ? இன்னைக்கு காலையில கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து பேச்சு அடிபட்டுச்சு. இந்த ராஜாவுக்கு அந்த கலெக்டர் ஃபுல் சப்போர்ட்டா? எனக்கு தெரியுது. ஏய், இப்படி உள்ள இப்பதான் எனக்கு புரியுது ராஜா அவங்க ரெண்டு பேரையும் கடத்திட்டு போனதுக்கு உண்மையான காரணம் என்னன்னு. உன்னாலதான் இந்த அவஸ்தை எல்லாமே. உன்னை போய் நம்பினம் பாரு, நான் மாறிட்டு மாட்டிக்கிறேன். அந்த ரெண்டு பயலுங்களால நம்ம எல்லாருமே மாட்டிக்கிட்டோம். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அவனால எங்கேயும் தப்பவே முடியாது. என்கிட்ட மாஸ்டர் பிளான் இருக்கு, பாய சொல்றேன். வர சார்.
கேள்விப்பட்டு சும்மா இருக்கிறியே, என்னையும் அதே மாதிரி சும்மா இருக்க சொல்றியா? சும்மா இல்லாம என்ன செய்யறது? என்ன செஞ்சா எங்க அப்பா திரும்பி வருவாரு? சொல்லு. போங்கடா, போய் அந்த கிருஷ்ணமூர்த்தி சொல்றதே செய்யுங்கடா. திருட வராத எல்லாரையும் அடிங்கடா. ஊர்ல உள்ள பொண்ணுகள் எல்லாரையும் வாங்கிட்டு என்ன கொல்றா. இனி உங்களை தடுக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. கொள்ளா. தலாகாத பரதேசி பசங்களை நம்ம நம்பாரு. நான் என்ன செருப்பாலேயே அடிச்சுக்கணும். நீ உள்ள போமா? அத யாரும் நினைச்சுக்கிட்ட என் சம்சாரம். நமஸ்காரம். சீதாராமனை கொலை பண்ணிட்டீங்க ராஜா, இனிமே நமக்கு கிடைப்பானா? கிடைக்கிற சந்தேகம் தானுங்க. எல்லாம் இந்த கிருஷ்ணமூர்த்தியால வந்தது. என் பிளானே கெடுத்துட்டானுங்க. வர முடியாது. அந்த ரெண்டு பேரும் சீஃப் மினிஸ்டர் முன்னாடி ராஜா கொண்டு நிறுத்திட்டான்னா மந்திரி சபைக்கு போக முடியாதியா? பரலோகத்துக்கு தான் போக வேண்டி வரும். அதுக்குள்ள அவங்களை கூண்டோட க்ளோஸ் பண்ணிடுறேன். தயவு செய்து நான் சொல்றதை செய்யுங்க. உங்க இஷ்டத்துக்கு பண்ணாதீங்க. என் ஆளுங்களை அனுப்புறேன். அவங்க ஊர்ல காட்டுல கண்ணில் படுற அத்தனை பேரையும் வெட்டி கொன்னுடுவாங்க. நீங்க பாத்துக்கிட்டு இருந்தா போதும். அவங்க எப்படி சிட்டிக்கு வராங்க, கேஸை எப்படி ரீஓபன் செய்யறாங்கன்னு நான் பாத்துக்கிறேன். நான் அனாதை இல்லைன்னு தெரிஞ்ச கொஞ்ச நாள்லயே மறுபடியும் அனாதை ஆயிட்டேன். ராஜா, நீ இவங்களோட போய் முதலமைச்சரை சந்திக்க போற விஷயம் அந்த எம்எல்ஏவுக்கும் கிருஷ்ணமூர்த்திக்கும் தெரிஞ்சு போச்சு. நாம இந்த காட்டை விட்டு போக முடியாதபடி அந்த எம்எல்ஏ அடியாட்டில் நிறுத்தி வச்சிருக்கான்.
ஒரு வழி இருக்கு. அந்த வழியா நாம இங்கிருந்து உடனடியா தப்பிச்சு போயிடலாம். அந்த பக்கமா யாராவது இருக்காங்களான்னு நான் ஒரு தினம் போய் பார்த்துட்டு வரேன். எதுவும் நடக்கலைன்னா திரும்பி வந்துடுவேன். நான் வரலன்னா போயிட்டேன்னு வச்சுக்க. பொண்ணையா, ஒரு நல்ல காரியத்துக்காக ஒரு உயிர் போனா என்ன? போயிட்டு வரேன். வேண்டாம் பொண்ணையா, நீ போக வேண்டாம். ஒன்றும் பயப்பட வேண்டாம். இத பார், எனக்கு ஏதாவது ஆபத்துனா விசில் அடிக்கிறேன். நீங்க யாரும் வர வேணாம். நினைக்கிறேன் இதுதான் நல்ல சமயம் ராஜா. நானும் அவங்களோட கலந்துக்கிட்டோம்னா ஈஸியா தப்பிச்சிடலாம்.
தண்டனை கொடுக்கிறது சரி. நீங்களும் உங்க அரசியலும் வந்தேன் கண்ணே, மோகத்தில் நின்றேன் கண்ணே.